Welcome back to Vibi Corner YouTube channel. So in this video, we simple muttaya vechom idliya vechom eppadi idli finger pandradhunda paaka porom. So idu vandha enga amma panna recipe, avangala paatha na ipa pannirukken. Indha recipe veetla try panni paarenga. Indha recipe pidichirundha like pannunga, share pannunga. Marakama enoda pudhu pudhu videos kaga kila irukra subscribe button click pannite kudave pakkathula irukra bell icon click pannirunga. Vaanga video ku la pogalam. முதல்ல உங்களுக்கு தேவையான அளவு இட்லி எடுத்துக்கோங்க. இட்லி எடுத்துட்டு எல்லா இட்லியுமே முதல்ல ஸ்லைசஸா கட் பண்ணிக்கோங்க. ஸ்லைசஸா கட் பண்ணி முடிச்சதும் அந்த இட்லியை வந்து திருப்பி போட்டு பாக்ஸ் பாக்ஸா ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா இட்லியுமே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சிருக்க முட்டையை ஒரு கிண்ணத்தில் உடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முட்டை பண்ணும்போது நீங்கள் என்னென்னலாம் சாட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிங்களோ அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள், உப்பு, பெப்பர், அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இட்லியை நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையில் டிப் பண்ணி நல்லா டிப் பண்ணி பேனில் போட்டு நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஸ்டேஜ் வரணும். அந்தளவு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். த்ரீ மினிட்ஸ் அப்புறம் உங்களுக்கு வந்து இட்லி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் இருந்துச்சுன்னா இது வந்து இப்போ கரெக்டான ஸ்டேஜில் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வந்து இப்போ எதுவுமே பண்ணாமல் இதை எடுத்து இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இட்லி ஃபிங்கரையும் முட்டையில் டிப் பண்ணி இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துச்சுன்னா நம்மளோட இட்லி ஃபிங்கர் ரெடி. ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள் தான், அதோட டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட புது புது வீடியோஸ்க்காக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.